ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம் கவி ஃபேமிலி. இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான லெமன் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எண்ணெய் ஊற்றினா தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு வந்து எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நாங்கள் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு 1 டேபிள்ஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். நல்லா கடுகு பொரிஞ்ச உடனே இருங்க, கடுகு நல்லா பொரியட்டும். பார்த்திங்கன்னா கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. கடுகு பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் பூண்டையும் நம்ம உள்ளே போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும். வதக்காமல் போட்டிங்கன்னா டேஸ்ட் வராது. நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதக்கணும். இன்னும் பாருங்கள், அந்த கலர் என்ன மாறல. இப்போது தேவையான கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கறிவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கணும். வாட்டி ஒரு 4-5, நாங்கள் ஒரு 5 மிளகாய் வரமிளகா போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து பச்சை மிளகா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. எங்கள் ஃபேமிலிக்கு வரமிளகா தான் போட்டுக்கோ, நாங்கள் வந்து வரமிளகா போட்டுக்கிறோம். காரம் வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. எங்களுக்கு வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக பிடிக்கும், அதனால் நாங்கள் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம மிளகா போட்டிருக்கோம். உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் 1 or 2 மிளகாய் குறைச்சிக்கலாம். நீங்கள் கொட்டி நல்லா வதக்கி விட்டுக்கணும். லைட்டாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து கட்டி பெருங்காயம் இருக்குது, நாங்கள் லைட்டாக போட்டுக்கிறோம். அப்படின்னா அந்த வாய்வெல்லாம் இருக்காது. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து எப்போவுமே எல்லா குழம்புலையும் நாங்கள் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணுவோம். பெருங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. சிம்மில் வச்சு, ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பார்த்தீங்களா, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வந்து வெங்காயம் மிளகாய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து நம்ம புழிஞ்சி வச்சு லெமன் சாறை ஊற்றுறோம். பாருங்கள், நம்ம லெமன் சாறு ஊற்றியாச்சு. எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கலர் கிடைக்கும். இல்லைனா கலர் வராது, ஒயிட்டாகவே இருக்கும் மஞ்சள்தூள் போடலைன்னா. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு இதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா கச்சு போயிடும். நம்ம அப்புறமேட்டுக்கு லாஸ்ட்டாக பத்தலைனா நம்ம ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தூள் உப்பு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு கொதிச்சு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நமக்கு வந்து அந்த லெமன் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சாப்பாடு போட்டு கலக்க வேண்டியதான். நம்ம செஞ்சு வச்ச தொக்குள்ள இப்போ சாப்பாடு கொட்டணும். நல்லா கிளறி விடணும். கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒயிட் ரைஸ் தெரியாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சாப்பாடு சுடு சாப்பாடு தான் போட்டு கிளறணும். ஆறின சாப்பாடு போட்டு கிளறது கிளற முடியாது. சூடான சாப்பாடு போட்டு நல்லா கிளறணும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சமோட ஒயிட் ரைஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது லெமன் ரைஸ் பார்க்குறதுக்கு. இப்போவே டேஸ்டில் ஆக்கில் வச்சு ஊர்ந்து சாப்பிடணும் போல். யம்மி. பார்த்திங்கன்னா நம்ம சுவையான லெமன் சாப்பாடு சுட சுட ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டில் போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம்.
சுவையான லெமன் சாப்பாடு ரெடி. எல்லாருக்குமே நம்ம வந்து ஷேர் பண்ணிடலாம்.